ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நோயற்ற வாழ்வு, அதோடு கூட செல்வம் மிக்கதான ஒரு வாழ்வாக உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டுகிறேன். பட் என்ன பிரச்சனைனா, இப்போது நியூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வேறு யார்கிட்ட பேசினாலும் சரி, என்ன சொல்லிகிட்ருப்பாங்கன்னு சொன்னால், இலங்கையில் இப்போது பெரிதான ஒரு மாற்றமாக பேசப்பட்டு வரதான் இப்போது இருக்கிறதான இந்த வெட் வரி வந்து 15% 18% மாறிடுச்சு. இதில் வந்து பொருட்களுடைய விலையில் மாற்றங்கள் ஏற்படும். 97 வகையான பொருட்கள் மற்றும் சேவைகளில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்க. இந்த 97 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுகளில் மாற்றம் வரனால இலங்கையில் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட மாற்றம் ஏற்படும். இப்போ ஜனவரி 1st இன்றைக்கி அமலுக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்த மாற்றத்திலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ சாப்பாட்டில் மாற்றங்கள் நடந்திருக்குது, எரிவாயில் மாற்றங்கள் நடந்திருக்குது, எரிபொருள் பெட்ரோலில் மாற்றங்கள் நடந்திருக்குது, அடுத்து ஸ்மோக் பண்ணுறதான சிகரெட் போன்றதானவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி முதல் நாளிலே பெரிதான மாற்றங்கள் வந்து இருக்குது. இருந்த போதும் இந்த 2024 இந்த வெட் வரி இருக்குது இல்லையா 18% அதிகரித்தது. இதை பற்றி போலியான தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் பலதும் பரவிட்டு இருக்குது. இதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் போலியான தகவல்களை பரப்புவீங்களாக இருந்தால் நீங்கள் செய்கிறதான நீங்கள் சொல்கிறதான காரியங்கள் வந்து போலியானதாக இருக்கும்னு சொன்னால் உங்கள் மீது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே யாரும் போலியான தகவல்களை பரப்புறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் முதலாவது ஒரு கோரி
பொருளாதார ரீதியாக கூட மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி கூட பலரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பேராயர் கார்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, இலங்கை வந்து இவ்வளவு காலமும் வந்து அலைகள்னால அடிக்கப்பட்டதான ஒரு கப்பல் போல இருந்துச்சு நங்கூரம் இடப்படாம, இப்போ அப்படி கிடையாது. இதுக்கு வந்து ஒரு சரியான தலைவர் வந்து இலங்கைக்கு 2024 கிடைப்பாங்க, ஒரு நல்ல தலைமைத்துவம் கிடைக்கும், இலங்கையில நிஜமாகவே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பல மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, இலங்கையில இந்த வருடம் அதிகரிக்கப்பட்டதான இந்த வெட் வரி இருக்குது இல்லையா, இதுல இலங்கை பொருளாதாரத்துக்கு பெரிதான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில 419,000 கோடிகள் வந்து வருமானமாக கிடைக்க போகுது இலங்கைக்கு. 419,000 கோடிகள் அல்லது அது உங்களுக்கு பில்லியன் சொல்லணும் சொன்னா 4,190 பில்லியன் நினைக்கிறேன், பிள்ளையா இருந்தா எனக்கு சொல்லிருங்க, ஏன்னா அதுக்கு பின்னால நிறைய சைபர் வருது இல்லையா, அதனால நான் கணக்குல கொஞ்சம் வீக். அப்புறம் என்னென்னா இதில் வந்து பெரிய மாற்றங்கள் வாரதுனால இலங்கையில் வந்து இந்த பொருளாதார ரீதியாக இலங்கையுடைய அரச வருமானம் அதிகரிக்கும், அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பாக இருக்கட்டும், அரசாங்கத்தினால மேற்கொள்ளப்படுறதான சில காரியங்களை வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை வந்து நம்ம குறைச்சி கொடுக்க முடியும் என்பதான சில காரியங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு கூட இன்றைய நாளில் சில உணவங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு, இது நேற்றே அறிவிச்சிருந்தாங்க, உணவுகளை வந்து நாங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பிளேன்ட்டி வந்து இந்த கொரோனா காலத்தில் பிளேன்ட்டி அதாவது தேநீர் வந்து நீங்கள் எவ்வளோக்கு குடிச்சிங்கன்னா 50 ரூபா வரைக்கும் குடிச்சிங்க, அது திரும்ப படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி 30 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு, ஆனால் 30 ரூபாய்க்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது கிடையாது. சில இடங்களில் 35 ரூபா 40 ரூபா 50 ரூபாய்க்கு எடுக்கிற இடங்கள் கூட இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால், தேநீருக்கு வந்து 5 ரூபாய் அதிகரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பால் தேநீர் இருக்குதுல்ல, அதாவது பால் என்ன சொல்லுவீங்க சிங்களத்தில் வந்து கிரித்தேன்னு சொல்லுவாங்க தானே, அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பால் தேநீர்னு தான் சொல்கிறாங்க. இந்த பால் தேநீர் இருக்குதுல, இந்த பால் தேநீருக்கு வந்து 10 ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோட்டிஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் தானே, கடைக்கு போனால் நமக்கு வந்து சோட்டிஸில் கொடுப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சிற்றுண்டிகள், இந்த சிற்றுண்டிகளில் வந்து 10 ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்க. சிற்றுண்டிகளில் வந்து விலையில் மாற்றங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மரக்கறி சோட்டிஸ் கொடுங்க, அல்லது எனக்கு வந்து ஒரு முட்டை சோட்டிஸ் கொடுங்க, எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்லாம் கேட்டு சாப்பிடுவீங்கல்ல, அதில் எல்லாத்துலேயும் வந்து இனிமேல் ஒரு 10 ரூபாய் அதிகரிச்சிருப்பாங்க. பொதுவாக அது எவ்வளோ இருந்துச்சு சொன்னால், 80 ரூபாய்க்கு சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இனிமேல் வந்து அதில் மாற்றங்கள் இருக்கும், பொதுவாக எல்லா இடத்துலையுமே அதை அதிகரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு பார்க்கும்போது ரைஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க இல்லை, அப்புறம் கொத்து சாப்பிடுவீங்க, இதுக்கெல்லாம் வந்து 25 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இன்றைய நாள் அதிகரிக்கப்பட்டது. ஸோ இதில் இன்னமும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால், எரிபொருள் விலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு தானே. இப்போ எரிபொருள் விலை எடுத்துக்கொண்டு இலங்கையில் வந்து சைனாவில் கொடுக்கறதான அந்த சினோபேக் என்பதான எரிபொருள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 95-க்கு 92-க்கு அப்புறம் டீசலுக்கு எல்லாத்துக்கும் வந்து 3 ரூபாய் விலையை குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி மற்ற எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உண்மையிலே மக்கள் வந்து ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, சமையல் எரிவாய்க்கு வந்து
ரொம்ப அதிகமான இந்த வெட்வரினால இன்றையிலிருந்து விலை வந்து அதிகரிச்சிருச்சு, ரொம்பவும் கூடிருச்சு. 2.3 கிலோகிராம் இருக்கு இல்லையா, அதுல வந்து 127 ரூபாய் அதிகரிச்சு 795 ரூபாய் ஆக்கியிருக்கிறாங்க. 5 கிலோகிராம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 276 ரூபாய் அதிகரிச்சு 1707 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 12.5 கிலோ இருக்கும் இல்லையா, அதுல தான் மிகப்பெரியதான ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக எல்லா வீடுகளிலுமே வந்து பாவிக்கிறது வந்து இந்த 12.5 கிலோ சிலிண்டர் தான். ஸோ இந்த லிட்டர் எருவாயில மாற்றங்கள் வந்ததுல வந்து மிகப்பெரியதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த 12.5 கிலோ மற்றதெல்லாம் வந்து பிசினஸுக்காக பயன்படுத்துறாங்க. அதாவது வடை கடை போட்டிருக்காங்க வந்து ரொம்ப பெருசு கொண்டு போக முடியாதுன்னு பிசினஸுக்காக சின்னது கொண்டு போவாங்களே, அதுலலாம் 127 ரூபாய் 275 ரூபாய் அந்த மாதிரி மாற்றங்கள். ஸோ இந்த 12.5 கிலோ எரிவாயில் வந்து 685 ரூபா வரைக்கும் அதிகரிக்கப்பட்டு 4250 ரூபாய் மாற்றிருக்கிறாங்க. இது வந்து உண்மையில வந்து ஒவ்வொரு சராசரி மனுஷருக்கும் மிகப்பெரியதான பாதிப்பாக இருக்கும். சிலர் வந்து வீட்டில் வந்து மாற்றீடாக மண்ணெண்ணெய் அடுப்பு அதுக்கப்புறம் விறகு அடுப்பெல்லாம் பயன்படுத்திட்டுறாங்க. அது வந்து நடைமுறையில் இப்போ கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எரிவாயு விலையில் வந்து மாற்றங்கள் வந்ததினால மறுபடியும் இந்த விலைகள் வந்து அதிகரிக்கிறது மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தும். ஏன்னா இந்த எரிவாயு விலை வந்து அதிகரிக்கும் போது மக்கள் வந்து சிரமத்தை முகம் கொடுக்க வேண்டியதான சூழ்நிலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் கடந்து வந்ததுனால முட்டை வந்து 65 ரூபா வரைக்கும் தான் கடையில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இல்லை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்ததான முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 35 ரூபா வரைக்கும் கொடுக்காங்க. ஸோ நேற்றைய நாள் கூட அதிகப்படியான முட்டைகள் வந்து மில்லியன் கணக்கான முட்டைகள் வந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்குது. அந்த முட்டையை வந்து பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற முட்டையை விட அதனுடைய முட்டை கோது வந்து மிகவும் மெல்லியதாக இருக்குது. இது வந்து போலியான தகவலை நான் பரப்பலை, ஸோ பயன்படுத்தி பார்த்ததுனால சொல்கிறேன். சாதாரணமாக பார்க்கும்போது 65 ரூபா கொடுத்து அந்த முட்டையை வாங்குறதா இல்லை 35 ரூபா கொடுத்து இதில் 2 முட்டை பொதுவாக வாங்க முடியுமான்னு பார்த்தா இதில் 2 வாங்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க வந்து உண்மையிலே இந்திய முட்டைகளை வாங்கி தான் பயன்படுத்திட்டுருக்காங்க. இந்திய முட்டை நல்லமா அல்லது இதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, பொறிக்கும் போது ஏதோ லப்பரை பொறிச்ச மாதிரி இருக்குது, இப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். இது பற்றியதான கருத்துக்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது இதில் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா அது நான் பயன்படுத்தி பார்த்தல. என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் முட்டை வந்து லப்பர் மாதிரி தான் இருந்துச்சு, அதனால நான் அந்த முட்டை வேணாம் அப்படின்ட்டு நான் வேறையா பணம் போனாலும் பரவாயில்லன்னு 65 ரூபா முட்டையை தான் தேடி பார்த்து வாங்கிட்டு இருக்கிறேன். அடுத்து ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க தான் இந்த புகைக்கிற பழக்கம் கொண்டவங்க, அதில் வந்து 5 ரூபா 15 ரூபா 20 ரூபா 25 ரூபான்னு சொல்லி 4 பிரிவுகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்னத்தில் மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சவங்க இருப்பீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் அது என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லினு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வெதுப்பக உணவகத்தில் இருக்கிறதான உணவுகளில் வந்து விலை வந்து ஆல்மோஸ்ட் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு பன் எடுத்தீங்கன்னு சொன்னால் பன் வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிறதான என்கே ஜெயரத்ன என்பதான அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், வெதுப்பக உணவங்களில் வந்து நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதாவது பான் பனிஸ் போன்றதான அந்த வெதுப்பக உணவுகள் இருக்கு இல்லையா, பேக்கரி வச்சு செய்கிறது, அதில் வந்து நாங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தவே இல்லை. எனவே போலியான தகவல் யாராவது பரப்பி இதிலெல்லாம் மாற்றங்கள் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களாக இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உண்மையிலே பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலைமையில் எங்களுக்கு வந்து பொருட்களுடைய விலையில் அதிகரிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்த போது மக்கள் ரொம்ப பாவம், மக்களுக்கு வந்து நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அவங்க வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வெதுப்பக உணவகத்திலேயே நம்ம விலை அதிகரித்து கொடுத்தா அவங்க இன்னமும் கஷ்டப்படுவாங்க என்பதான ஒரு நோக்கத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு மக்களை குறித்து நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து இந்த வெதுப்பக உணவுகளில் வந்து விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தவில்லை, எல்லாம் பழைய விலைக்கே தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மை எடுத்துக்கொண்டால் இந்த விலையெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே குறைச்சிருக்க வேணும். ஏன்னா கோதுமை மாவின் விலை வந்து முன்னாடி 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் இருந்து இப்போ குறைஞ்சி 300 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் இந்த கொத்துனுடைய விலையும் அப்புறம் இந்த வெதுப்பக உணவுடைய விலையிலையும் பெரிதான அளவில் மாற்றங்கள் இருக்குல்ல. அதான் சொன்னல பனிஸ் கூட ஒரு 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்குரியதான கோதுமை மாவெல்லாம் அந்த இடத்துல போகிறது கிடையாது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி அது அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இன்னமும் அதிகரிக்கப்படலை, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் என்பதான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அதிகரிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியதான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதோடு கூட விசேஷமாக சொல்லணும் என்ன அப்படின்னா, பாடசாலை போக்குவரத்துக்கான இருக்கிறதான காரியங்கள் இருக்குது, அதாவது பஸ் அப்புறம் முச்சக்கர வண்டி, இதுகளில் வந்து மாற்றங்களை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தான் ஆக வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டணங்களில் வந்து பெரிதான மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னு சொன்னால் வாகனத்தினுடைய உதிரி பாகங்களுடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அதிகரிக்கப்பட்டிருக்கதான இந்த வெட்வரி இருக்குது இல்லையா 18%, இதனால் வாகனத்தினுடைய உதிரி பாகங்களுடைய விலைகளில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால வாகனத்தினுடைய தேவை, வாகனத்தை வந்து அவங்க டெய்லி ரன் பண்ணும்போது அதுக்கு போட வேண்டியதான சேவிஸ்லேருந்து எல்லாமே அதிகரிக்கப்பட்டுரும். இது மட்டும் இல்லாமல் எரிபொருள் விலையில் ஏற்படுறதான மாற்றத்தினாலையும்
இந்த விடயத்தில் வந்து பெரிதான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆக வேணும்னு சொல்லி பாடசாலை போக்குவரத்து தொடர்பான ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையில வந்து மக்களாக நீங்க என்ன சொல்றீங்க, இந்த 18% வரி அதிகரிக்கப்பட்டது நல்லது தானே? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு பெரியதான ஒரு தொகை, கிட்டத்தட்ட 1490 பில்லியன் பணம் வந்து இந்த ஆண்டு மட்டும் இலங்கைக்கு வந்து வருமானமாக கிடைக்கும் இந்த வரி அதிகரிச்சதுனால. ஸோ இது வந்து நாட்டுக்கு தேவையானபடி பயன்படுத்தலாம், இதுக்கு பின்பு வருகிற காலங்களில் வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிதான மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதான கருத்தை சொல்கிறீங்களா? இல்லை மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனவே இந்த வருடம் வந்து ஜனாதிபதி தேர்தல் வருது, எங்கள் ஜனாதிபதியாக நாங்கள் யாரை தெரிவு செய்ய போகிறோம் என்பதான ஒரு முடிவில் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாங்க இல்லையா மைத்ரிபால சிறிசேனா, அவங்க வந்து புலனர் வந்து அதிக பெரிய மாற்றங்கள் செஞ்சதுனால புலனறிவில் வந்து அவர் இப்பொழுதும் இருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இல்லையா. ஸோ அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து இலங்கையில் இதுதான் நான் கேட்கறதான முதலும் கடைசியும், இதுக்கு பின்பு நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு தெரிவித்ததான ஒரு தகவல், நான் வந்து ஜனாதிபதி தேர்தல் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் வந்து இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறதான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் இருப்பார். இது எல்லாத்த விட மக்கள் வந்து பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்கதான ஒரு தலைவராக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஜேவிபி கட்சியின் தலைவராக இருக்கிறதான அனுரகுமார திசாநாயக் அவங்கள தான் நிறைய பேர் இப்போது சோசியல் மீடியா ரீதியாக பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஜேவிபி ஆட்சி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்காது, இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படாது, அதாவது பணக்காரர்கள் வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ஏழைகள் வந்து ஒடுக்கப்பட்டு நாளுக்கு நாள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க, எனவே ஜேவிபி ஆட்சி தான் எங்களுக்கு வேணும், ஜேவிபி தலைவர் இலங்கைக்கு நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவாங்களா இருந்தால் இந்த மாதிரியான ஏழை மக்கள் ஒடுக்கப்படுறதான சம்பவங்கள் நடக்காது, நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் வந்து யாரும் கொள்ளையடிக்க முடியாது, பொருளாதார வீழ்ச்சிக்கு மிகப்பெரியதான காரணமே வந்து அரசியல்வாதிகள் வந்து ஏற்படுத்தி இந்த திருட்டுகளும் கொள்ளைகளும் தான், எனவே இந்த ஆட்சி வரும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் திருடியது கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் இவங்க தேடி எடுத்துக் கொள்வாங்க அப்படின்ற ரீதியில் இலங்கை பொருளாதாரத்துக்கு இலங்கைக்கு உள்ளாலே வந்து பெரிதான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஜேவிபி கட்சி உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புறம் அவரை மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் எப்படி இருந்தாலும் இந்த வருடம் பெரிதான ஒரு மாற்றம் வந்து இலங்கையில் வரும்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து யாரும் பதறிட்டு நம்ம வந்து ஒரு வெட்டு அதிகரிச்சிட்டாங்க, 18% ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும்னு சொன்னாலே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தோற்று போயிடுவீங்க. எனவே தைரியமாக இருந்து ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் முகங்கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள், நல்ல வழியில் பணம் தேடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதுகள் என்னென்னு சொல்லிட்டு தேடுங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். பண ரீதியாக என்னால் உதவி பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் பணம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில காரியங்கள் பண்ண முடியும் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த 2024 வருஷத்தை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் என்பது மட்டும்தான் என்னுடைய இடத்துல இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், நோயற்ற வாழ்வோடு கூட செல்வமிக்க வாழ்வாக நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன்னு சொல்லி. மேலும் என்னோடு கூட தொடர்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் உங்கள் நீரோ.